வைரமுத்து நம்ம அப்பா காலத்துல இருந்து இன்னி வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவர் பாடல்கள் கேட்காத ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவரோட பாட்டு வந்து ரொம்பவே தாக்கத்தை கொடுத்துருக்குனே சொல்லாங்க. முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விவரம் தெரியாத வயசுல வந்து அந்த பாட்டோட சேர்த்து மியூசிக் வந்து நம்மளுக்கு ஹிட் ஆயிட்டே இருக்குமா, நம்ம பாட்டை வந்து உளறிட்டு இருக்கும். அப்ப இவங்க விவரம் தெரிஞ்ச வயசுல நம்ம என்ன பண்றோம்னா பாடல் வரிகளை வந்து கவனிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா கவனிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது வைரமுத்து சார் 64 கலையும் அவர் பாட்டுல கொடுத்துருக்காரு. திறக்காத சிப்பி என்னை திறந்து கொள்ள சொல்கிறதா, என் நெஞ்சம் மறந்து நிற்கிறதே. கவனித்தீரா இல்லையா? நீங்கள் எதைத்தான் கவனித்தீர்? மறுபடியும் கேளுங்க. திறக்காத சிப்பி என்னை திறந்து கொள்ள சொல்கிறதா. நோ முத்தனா பலே அல்லானி. ஒரு சில சாமியார்ஸ்லாம் சொல்லுவாங்கன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் பரவச நிலையில இருக்கேன்னு. ஆனா இந்த மனுஷன் எப்பவுமே பரவச நிலையில இருந்தாருன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எந்த ஒரு விஷயத்தும் ஓப்பனா சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது மூஞ்சி சுழிக்கிற மாதிரி ஆயிடும். பட் அது பாடல் வரிகளா நம்ம கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. அது வைரமுத்து சார் கண்ணியமா அது காப்பாத்துறாருன்னு சொல்லலாம். இவ் உலகிலும் நம்ம ஒரு காஜ் உண்டாங்கன்னு என் வைரமுத்து தான் சாரு. அதில் நான் சக்கரவர்த்தியடா.